காக்கும் நல் தேவனாக. கப்பலுடைய மேல்தளத்தில் ஒரு குருவானவர் இருந்து அங்கு பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பிரசங்கம் வைக்கின்றார். அருமையாக அத்தனை பேரும் கேட்டார்கள். கேட்டு முடித்த பிறகு ஒரு நபர் மட்டும் அந்த குருவானவரை சந்தித்து, சுவாமி, உங்களுடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது என்று சொன்னாராம். அப்போது அந்த குருவானவர் கேட்கின்றார், அப்படி என்ன பிடித்திருந்தது என்று? இதோ நீங்கள் பிரசங்கம் வைத்தது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய உள்ளத்தையும் அது தொட்டது. ஆகையால் தான் உங்களுடைய பிரசங்கம் நன்றாக இருந்தது என்று சொன்னேன் என்று சொன்னாராம். ஆம், அன்புமிக்குலே, ஒரு சாதாரண ஒரு குருவானவர் போதித்த அந்த பிரசங்கத்தை கேட்டு மலைத்து போய் இதோ உள்ளத்திலிருந்து வந்தது, ஆகையால் உள்ளத்தை தொட்டது என்று சொன்னார் என்றால், நம்முடைய கடவுள், நம்முடைய இறைமகன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர், நம்முடைய மெசியாவுடைய பிரசங்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடும் என்பதை இந்த நாளிலே ரத்தின சுருக்கமாக இந்த நாளுடைய நற்செய்தியாளர் நமக்கு விளக்குகிறார். ஆம், அன்புமிக்கவே, இயேசுவின் போதனையை கேட்டு வியந்து போன மக்கள் மூன்று முக்கிய காரணங்களுக்காக மக்கள் ஆண்டவருடைய போதனையை கேட்டு வியந்தார்கள். முதலிலே அவர் அதிகாரம் கொண்டவராக பேசுகிறார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அறிஞர்களும் அவர் சொன்னார் இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது என்றுதான் பேசினார்கள். ஆனால் ஆண்டவர் அதிகாரத்தோடு பேசுகிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதிகாரத்தோடு பேசுவது மக்களுக்கு பிடித்தது. இரண்டாவதாக, இயேசுவுக்கு பிணிகளும் கட்டுப்பட்டன. அப்போது இருந்த யூத சமய தலைவர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பேய்களை கொண்டு பேய்களை ஓட்டினார்கள். ஏதோ ஒரு மாயஜாலகத்தை வைத்து அவர்கள் பேய்களை ஓட்டினார்கள். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசம், பேய்கள் கூட ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்கின்றன. இதோ நீ நாசரேத்து இயேசு என்று கூறுகின்றது, எங்களை ஒழித்து கட்டவா வந்தீர் என்று கூறுகின்றது. இப்படியாக பேய்கள் கூட இயேசுவுக்கு அடிபணிகின்றனே என்று மக்கள் வியந்து பார்க்கின்றார்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் சொன்னதை இயேசு போதித்தார். ஒரு இறைவாக்கினர் என்றாலே ஆண்டவர் என்ன கூறுகிறாரோ அதை மட்டுமே போதிக்க வேண்டும். ஆனால் மறைநூறு அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லாத விஷயத்தையும் சொன்ன விஷயத்தையும் திருத்தி அவர்களுக்கு ஏற்றவாறு போதித்து வந்தார்கள். ஆம், அன்புமிக்குலே, இப்ப ஆண்டவர் சொன்னதை அப்படியே கூற வேண்டும். அதை கூறியவர் நம்முடைய இயேசு ஆண்டவர். தன்னுடைய தந்தை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவருக்கே வெளிப்படுத்துகிறார். ஆம், அன்புமிக்கவே, அதிகாரத்தோடு போதிப்பதும், பேய்கள் ஆண்டவரை யார் என்று அறிந்து கொள்வதும், அது மட்டுமல்ல ஆண்டவர் சொன்னதை இயேசு அப்படியே மக்களுக்கு போதித்தார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். யார் இறைவாக்கினர்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இணைச்சட்ட நூல்களை நம்ம வாசிக்க கேட்கிறோம். இறைவாக்கினர் என்பவர் சகோதரர் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார், அவரை நான் அபிஷேகம் செய்வேன், அவர் வழியாக இதோ என்னுடைய வார்த்தைகளை அவர் பேசுவார், அவரை மதிப்பவர் என்னை மதிக்கின்றார், அவர் சொல்வது அத்தனையும் நான் சொன்ன வார்த்தைகள். பட்ட இறைவாக்கினரை ஆண்டவர் தேர்வு செய்கிறார். இறைவாக்கினர் என்பவர் பெரிய இதோ குடும்பத்தை சாராதவர் அல்ல, நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நபர். நான் அவர்களை தேர்வு செய்வேன், நான் சொல்வதை அவர்கள் சொல்ல வேண்டும், எனக்காக அவர் பேசுவார். நான் உங்களிடத்தில் நேரடியாக பேச முடியாது, ஆனால்
அவர் வழியாக என்னுடைய வார்த்தையில நீங்கள் கேட்பீர்கள் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். ஆகையால் தான் மார்க் நிச்சயத்திலே அருமையாக கூறுகிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்ளாதவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆம், அப்படிப்பட்ட இறை வாக்கினர்களை, இறை வாக்குறைப்பவர்களையும் இறை வாக்கினர்களையும் ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு தண்டனை உண்டு என்று கூறுகிறார். ஆம், அன்புமிக்கலே அருமையாக சொல்லப்படுகிறது அல்லவா, இறை வாக்கினர் என்பதற்காக ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பேருவளை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று கூறுகிறார். இதோ இறைவாக்கினர்களுக்கு நான் அவர்கள் என்னுடைய வார்த்தையை திருத்தி பேசினால் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன், நீங்க யார் தண்டனை கொடுப்பதற்கு என்று கேட்கின்றார். ஆம், அன்புமிக்கலே இந்த நாளில் நினைத்து பார்ப்போம், இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். அப்ப இறைவாக்கினர்களுக்கு முழுமையாக இறைவாக்கினருக்கு மேலாக கருதப்படக்கூடிய நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு ஆண்டவர், அவர் உண்மையை பேசினார், ஆண்டவர் உரைத்ததை பேசினார், அவர் நன்மையை பேசினார், அவர் நலன்களை இதோ மக்கள் மத்தியிலே விதைத்தார். அவர் எப்போதுமே நேர்மறையாளர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நபர். ஆம், அன்புமிக்கலே நான் வாழ வைக்கக்கூடிய கடவுள் என்று சொல்கிறார். நான் அழிக்கக்கூடிய கடவுள் அல்ல, தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல, மாறாக நீங்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்று. ஆம், வாழ வேண்டும் என்றால் அதுக்குள் ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், ஒரு முயற்சி இருக்க வேண்டும், ஒரு உழைப்பு இருக்க வேண்டும், ஒரு உத்வேகம் இருக்க வேண்டும், ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும், ஒரு விறுவிறுப்பு இருக்க வேண்டும், ஒரு சுறுசுறுப்பு இருக்க வேண்டும், ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், அதுவும் தன்னார்வம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று இறைவாக்கினர்களை என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நபர்களை இன்று கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய ரைட் பண்ணி நிறைய பணங்களையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளிச் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புமிக்குறைவை அத்தனையும் மக்களுடைய பணம், இயேசுடைய பெயரால் சம்பாதித்த பணம். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் நாம் தசம பாவம் என்று அனுப்புகிறோம். போலி இறைவாக்கிறவர்களை நம்பி அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றார்கள். எங்கு சென்றாலும் அவர்களுக்கு தனி விமானம், தனி அறை, தனி ஒரு அந்தஸ்து, தனி ஒரு மரியாதை. அவர்கள் வந்தாவே இவ்வளவு மக்கள் இருக்க வேண்டும், இப்படி ஸ்டேஜ் இருக்க வேண்டும், இப்படி மைக் செட் இருக்க வேண்டும், இவ்வளவு மக்கள் இருக்க வேண்டும், இவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும், இவ்வளவு பொருள் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி எடுத்துத்தான் அப்படிப்பட்ட போலி இறைவாக்கினர்கள் நம் மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களெல்லாம் சாத்தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சாத்தான் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள்தான் லூசிபேர், லூசிபேர் என்று சொல்லலாம். அல்லது அப்படிப்பட்ட பேய்களை நாம் தரிசிக்கின்றோம், அப்படிப்பட்ட பேய் குணம் கொண்டவர்களுக்கு நாம் அள்ளி கொடுக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில போலி இறைவாக்கினர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்சதையாக இருக்கின்றது. நிறைய மக்களுடைய கத்தோலிக்க திருச்சபையை விட்டுவிட்டு வேறு சபைக்கு செல்வதும் அல்லது வேறு சபையாரை செல்வதும் அல்லது தனிப்பட்ட திருச்சபைக்கு செல்வதும், அது திருச்சபையே இல்லை, வேறு ஆலயங்களுக்கு செல்வது, வேறு போதர்களை அவர்கள் சொல்வதை கேட்பதும் நடப்பதும், இவையெல்லாம் போலித்தனமான திருச்சபையை நம்ம மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், அன்புமிக்குறை பெயர் அந்தோணி என்று வைப்பார்கள், சகாயம் என்று வைப்பார்கள், ஆரோக்கியம் என்று வைப்பார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து போன சபையார் மத்தியிலே அவர்கள் சென்று அங்கு போய் கைகளை தட்டி இதோ நம்முடைய அன்னை மரியாதை சாத்தான் என்று சொல்வதும், சிலை வழிபாடு தவறு என்று கூறுவதும், இப்படி அப்படி என்று இல்லாத பொல்லாதை பேசுவதுமாக இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு பூஜ்யமாக இருக்கின்றது, ஒரு ஜீரோவாக இருக்கின்றது. நினைத்து பார்ப்போம், அப்படிப்பட்ட புனிதமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களா நம் மத்தியில் இருக்கின்றார்கள். இந்த நாளிலே அவர்களுக்கு வேண்டும் என்று தனி பைபிள் எழுதி கொண்டார்கள். அதை திரித்து பேசுவது, அதை முறித்து பேசுவது, அதை இல்லை என்று பேசுவது, அதோடு அதாவது தான் நினைப்பது போல அந்த பைபிளை வித்தியாசமான வார்த்தைகள், மனிதனுக்கு வார்த்தைகள் புரியாத நபர்களே அவர்கள் எழுதி கொண்டு அதுதான் உண்மை என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் நம்முடைய மக்கள் போலி இறைவாக்கினர் நம்பி சொல்கிறார்கள். ஒரு மத போதகர் அவர் சீடியை கொடுக்கிறார், அந்த சீடியை தொட்டாவே பவர் வருகின்றது என்று சொல்கின்றார். இதோ கையை காண்பிக்கின்றார், பேய் பிடித்த நபர்களைப் போல அத்தனை பேரும் சாய்ந்து மடிகின்றார்கள். இதோ இதை சொல், இதோ இப்படி இரு என்றெல்லாம் சொல்லி அவர்கள் எத்தனையோ போலித்தனமான இறைவாக்கினர்கள் ஆங்காங்கே இயேசுவின் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த நாளிலே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். தீர்க்க தரிசி இந்த ஆட்சிதான் வெற்றி பெறும் என்று கூட சொல்கிறார்கள். இதோ இந்த ஆட்சிதான் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இந்த நபர் தான் மீண்டும் இந்த நாட்டினுடைய தலைவராக வருவார் என்றெல்லாம் கூட போலி தீர்க்க தரிசனம் சொல்லி அவருடைய சொத்துக்காகவும் அவருடைய புகழுக்காகவும் அவருடைய பெயருக்காகவும்
இதுவோ அவருடைய நடத்தக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இப்படி கேவலமாக, அதாவது இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு போலித்தரமான இறைவாக்கை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆம், அவர்கள் பக்கம் திரும்பாதீர்கள், அவர் பக்கம் செல்லாதீர்கள். நாம் எங்கிருப்பினும் இந்த நாள் ரத்தின சுருக்கமாக இறைவாக்கினர்கள் என்பவர்கள் இறைவனுக்கு பயந்து இறைவனுடைய வார்த்தையை ஆண்டவர் உரைத்ததை உண்மையாக திரித்து பேசாமல், அவர்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை பேசாமல் உண்மை வாரி எடுத்துரைப்பதே ஒரு இறைவாக்கினுடைய பணியாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இறைவாக்கினருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் இறைவாக்கினர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் மேல் குறை சொல்வதும், குற்றம் சாட்டுவதும், பழி சுமத்துவதும், இல்லாதை பொல்லாதை பேசுவதும், அவருடைய பெயருக்கு கலங்க விளைவிப்பதும், அல்லது மொட்டக்கடதாசி எழுதுவதும், பல இடங்களில் அவரை சென்று விமர்சிப்பதும், இவையெல்லாம் ஒரு குற்றம், இதெல்லாம் ஒரு பாவம். இப்படி செய்வதற்கு நமக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்? அவர்கள் ஒருவேளை தவறுதலாக இருக்கலாம், அல்லது வித்தியாசமாக இருக்கலாம், குற்றத்தில் வாழ்ந்துட்டிருக்கலாம், பாவ பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அவர்களை தண்டிக்க, அவர்களை தீர்ப்பிட நாம் யார்? ஆண்டவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு அவர்கள் கணக்கு சொல்ல வேண்டும். அவர் அவர்களை தேர்வு செய்திருக்கின்றார். சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் உங்களை தேர்வு செய்திருக்கிறேன். அப்படி உங்கள் மத்தியிலே உங்கள் சகோதரர்கள் ஒருவரை நான் இறைவாக்கினராக நியமித்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆம், அன்புமிக்குள்ளே குருவாக இருக்கட்டும், அருட்சகோதரியாக இருக்கட்டும், அருட்தந்தையர்களாக இருக்கட்டும், அல்லது அருட்சகோதரர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான், நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். ஒரு சில நேரங்களில் குற்றம் புரிந்தாலும் கூட, அல்லது ஒரு சில வேண்டாத காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, அவர்களையும் நம்முடைய சகோதரர்களைப் போல மன்னித்து அவர்களோடு சுமூகமான ஒரு நற்செய்திப்படியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி ஏதாவது ஒரு தவறு செய்தால், அல்லது ஒரு பாவத்தில் ஒரு குற்றத்தில் இருந்தால் அவர்களை நாம் மன்னிப்பதில்லையா? அவர்களை என்னுடைய ரத்த சொந்தம், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்ற நிலையிலே அவர்களை மன்னித்து அவர்களோடு பேசுவதில்லையா? அவர்களுக்கு எதிராக ஏதாவது நாம் செய்கின்றோமா? நேற்று பார்ப்போம். அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அர்ப்பணத்தில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் கூட ஒரு நல்ல இறைவாக்கினர்களாக இருக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலையிலும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், யாராக இருப்பினும் நாம் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்களே. அதனால யார் ஒரு இறைவாக்கினர், யாராக இருந்தாலும் அவர் ஒரு இறைவாக்கினர் என்ற அப்படிப்பட்ட உள்ள நிறைந்த அந்த பண்போடு பாசத்தோடு பழக வேண்டும் என்றால், நாமும் பேசுகின்ற போது நம்முடைய வார்த்தை உண்மையாக இருக்கட்டும். ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் அதை பேசுவோம். இதுவோ அடுத்தவர்களை மதிக்காமல், அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய, அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களை எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற நிலையில் நாம் பேசக்கூடாது. நிறைய நபர்களை பேசிவிடுகிறோம், பேசிய பிறகு வருத்தப்படுகிறோம். ஏன் இப்படி பேசணும் என்று கூட நாம் அறிவதில்லை, புரிவதில்லை. எத்தனையோ மனிதர்களையே நம்முடைய வார்த்தைகளால் காயப்படுத்தி புண்படுத்தி அவர்களை கொன்று போட்டு விடுகிறோம். ஆம், அன்புமிக்குள்ளே அதிலிருந்து முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள். ஆம், இந்த நிலை மாற வேண்டும். எப்படி இருப்பினும் நாம் அத்தனை பேரும் ஒருத்தரோடு ஒருவரோடு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு மனம் புண்படுத்தாத விதத்தில் நாம் பாதுகாப்போடு அவர்களை மதித்து அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இறை வாக்கினர்களை நாம் மதிப்போம். ஆம், அன்புமிக்குள்ளே கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய, திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு குட்டி இறை வாக்கினர் என்பதை நாம் மறக்க வேண்டாம். அவர்கள் என்ன சொன்னாலும் இதுவோ அவருடைய வார்த்தை, ஒவ்வொன்றும் இறைவாக்கினருக்குரிய வார்த்தை என்று அப்படிப்பட்ட உந்து சக்தியோடு வாழ இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம், உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய பயணம், உங்களுடைய தொழில், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலம், அத்தனையும் நம்முடைய தேவன் இறைவாக்கினருக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்காகவும் நானும் ஜெபிக்கின்றேன். நீங்கள் நலத்தோடு சுகத்தோடு இந்த வாரம் முழுவதும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.